Hi everyone, இனிக்கு நம்ம chapter 5ல exercise 5.2 question number 5 பார்க்க போறோம். First question number 5ல first subdivision எடுத்துக்கலாம். Identify type of conic, find the center, vertices, focus and directrix. சரியா? இப்போ ஒரு question கொடுத்திருக்காங்க. அத பார்த்தாலே நம்ம ellipse நம்ம guess பண்ணிடுவோம். ஆனா identify type of conic கொடுத்திருக்கிறதுனால நம்ம அத டீடைலா நம்ம எப்படி கண்டுபிடிச்சோன்றத explain பண்ணிரலாம். First, ax squared plus bxy plus cy squared plus dx plus ey plus f equal to 0 அப்படி ஒரு ஈக்குவேஷன் இருக்கு அப்படினா நமக்கு b squared minus 4ac கண்டுபிடிக்கணும். இப்போ இதோட வேல்யூ வந்து equal to 0 வா இருந்தது அப்படினா நமக்கு வந்து கோனிக் வந்து பாரபோலா நம்ம எடுத்துக்கலாம். இப்போ அதே b squared minus 4ac அப்படின்றது less than 0 வா இருந்ததுனா அந்த கோனிக் வந்து எலிப்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். சரியா? அதே மாதிரி பி ஸ்கொயர் மைனஸ் 4ac கிரேட்டர் தென் 0 வரந்தா அந்த கோனிக் வந்து ஹைப்பர்போலா. சரியா? இப்ப கொடுத்திருக்க ஈக்குவேஷனுக்கு நம்ம பி ஸ்கொயர் மைனஸ் 4ac வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஏன்றது என்னது? எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் இல்லையா? ஏன்றது எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட். அப்ப ஏ வேல்யூ என்னது? 1/25. சின்றது என்னது? y ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் இல்லையா? அப்ப c வேல்யூ என்னது? 1/9. சரியா? இப்ப bன்றது என்னது? xy ஓட கோஎஃபிஷியன்ட். இங்க xy டம் கிடையாது, அப்ப 0. இப்ப b ஸ்கொயர் மைனஸ் 4ac என்னது? 0 மைனஸ் 4 இன்டு 1/25 இன்டு 1/9. இப்ப 0 மைனஸ் சம்திங் போட்டா நமக்கு என்ன வரும்? மைனஸ் வேல்யூ வரும், அதாவது லெஸ் தேன் 0 வரும். அதனால இந்த ஈக்குவேஷன் வந்து நம்ம எலிப்ஸ் கன்க்ளூட் பண்ணிக்கலாம். புரியுதா? அப்ப எக்ஸ் ஸ்கொயர் பை 25 பிளஸ் ஒய் ஸ்கொயர் பை 9 ஈக்குவல் டு 1 வந்து என்னது? ஒரு எலிப்ஸ். ஓகேவா? இப்ப அடுத்து நம்ம ஜெனரல் ஈக்குவேஷன் ஆஃப் த எலிப்ஸ் எழுதுவோம். எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. ஓகே, இங்க நம்மளுக்கு ஏ ஸ்கொயர் 25 கம்பேர் பண்ணலாம். அப்ப ஏ வேல்யூ வந்து 5, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25 வந்து 5. பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 9 எழுதலாம். பி வேல்யூ என்னது? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9, 3. சரியா? இப்ப சென்டர் வந்து இதுல 0,0. ஏன்னா க்வெஸ்டின்ல எக்ஸ் மைனஸ் ஹெச் ஒய் மைனஸ் கே அந்த மாதிரி எதுவுமே இல்ல, வெறும் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் மட்டும்தான் இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஹெச்சும் கே வேல்யூவும் ஜீரோவா இருக்குன்னு அர்த்தம். கரெக்டா? அதனால சென்டர் வந்து 0,0. அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஃபோகை இல்லையா? ஃபோகை கண்டுபிடிக்க முன்னாடி நம்மளுக்கு பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் இன்டு எலிப்ஸ்க்கு 1 - e² போடுவோம். இது சப்ஸ்டிட் பண்ணி இ கண்டுபிடிக்க போறோம். சோ 9 ஈக்குவல் டு 25 இன்டு 1 - e². 9/25 இஸ் ஈக்குவல் டு 1 - e². இ ஸ்கொயர் வந்து லெப்ட் ஹேண்ட் சைட் வரும், 9/25 வந்து ரைட் ஹேண்ட் சைட் போயிடும். சோ இ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1 - 9/25. எல்சிஎம் எடுத்தோம்னா 25 - 9/25 தட் இஸ் ஈக்குவல் டு 16/25. இது என்னது? இ ஸ்கொயர்ட். இ வேல்யூ என்னது? 16 ஸ்கொயர் ரூட் 4 டிவைடட் பை 25 ஸ்கொயர் ரூட் 5. அப்ப 4/5. ஃபோக்கஸ் கண்டுபிடிக்க ஃபார்முலா என்னது? எஸ் வந்து ஏஇ கமா 0 இருக்கும். இங்க ஏஇ வேல்யூ என்னது? ஏ வந்து 5 இன்டு இ வந்து 4/5. 5 கேன்சல் ஆயிரும், ஏஇ வேல்யூ வந்து 4. அப்ப எஸ் ஓட வேல்யூ என்னது? ஏஇ கமா 0. எஸ் டேஷ் வந்து மைனஸ் ஏஇ கமா 0. அப்ப எஸ் வந்துட்டு 4,0. எஸ் டேஷ் வந்துட்டு மைனஸ் 4,0. சோ மொத்தமா 4 நம்ம எப்படி எழுதலாம்? பிளஸ் ஆர் மைனஸ் 4,0 எழுதலாம். அடுத்து வெர்டிசஸ் கண்டுபிடிக்கலாம். வெர்டிசஸ் எப்படி இருக்கும் ஃபார்முலா? ஏ ஈக்குவல் டு ஏ கமா 0 வா இருக்கும், ஏ டேஷ் பாயிண்ட் வந்துட்டு மைனஸ் ஏ கமா 0 வா இருக்கும். அப்ப பிளஸ் ஆர் மைனஸ் ஏ வேல்யூ என்னது? 5. சோ பிளஸ் ஆர் மைனஸ் 5,0. இதுதான் வெர்டிசஸ். அடுத்து டிரெக்டர்ஸ் கண்டுபிடிக்கணும். டிரெக்டர்ஸ் கண்டுபிடிக்க ஒரு ஃபார்முலா இருக்கு. இப்ப எலிப்ஸ் வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ல இருக்கு. சோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் ஏ பை இன்னு போடணும். அப்ப பிளஸ் ஆர் மைனஸ் ஏ வந்து 5 டிவைடட் பை 4/5. 5 மேல போயிடும். சோ 5 × 5/4 தட் இஸ் ஈக்குவல் டு 25/4. பிளஸ் ஆர் மைனஸ் 25/4 இது வந்து ஈக்குவல் டு எக்ஸ். ஓகேவா? இப்ப அடுத்த க்வெஸ்சன் போலாம். ஐடென்டிஃபை டைப் ஆஃப் கோனிக், ஃபைண்ட் தி சென்டர், ஃபோக்கஸ், வெர்டிசஸ், டைரக்ட்ரிக்ஸ் ஆஃப் தி ஈக்குவேஷன். இப்ப ax ஸ்கொயர் பிளஸ் bxy பிளஸ் cy ஸ்கொயர் பிளஸ் dx பிளஸ் ey
plus f is equal to 0. இதுல b squared minus 4ac கண்டுபிடிக்கணும். இப்ப coefficient of x squared தான் வந்துட்டு a. அப்ப a value வந்துட்டு இங்க 1/3. Coefficient of y squared வந்துட்டு c. அப்ப c is equal to 1/10. Coefficient of xy வந்து b. இங்க xy term இல்ல. அதனால b equal to 0. இப்ப b squared minus 4ac கண்டுபிடிச்சோம்னா 0 minus 4 into 1/3 into 1/10. அப்ப 4 and 10 கேன்சல் பண்ணா நமக்கு 0 minus 2/15 வருது. சோ நமக்கு minus 2/15 வந்து less than 0 ஆ இருக்கும். அப்ப இந்த ஈக்குவேஷன் வந்து நம்ம எலிப்ஸ் னு வெச்சுக்கலாம். சோ இந்த கோணிக்கு என்னது? எலிப்ஸ். ஏ b squared minus 4ac less than 0. ஓகேவா? இப்ப அடுத்து நம்ம சென்டர் கண்டுபிடிக்கணும். ஜெனரல் ஈக்குவேஷன் எழுதிக்கலாம் எலிப்ஸ்க்கு. இங்க பாத்தீங்கன்னா 3 வந்துட்டு 10 விட உங்களுக்கு கம்மியா இருக்கு. கரெக்ட்டா? a squared வந்து b squared கம்மியா இருக்க கூடாது. அதனால என்ன பண்ணலாம்? x squared by b squared plus y by y squared by a squared equal to 1 எழுதிக்லாம். சரியா? a squared b squared மாத்திக்கிறோம் equal to 1. இப்படி இருந்தா எலிப்ஸ் வந்து எப்படி இருக்கும்? x axisல நீட்டமா இருக்கும். சரியா? இப்ப நம்ம क्वेश्चन ஏன் ஜெனரல் ஈக்குவேஷனையும் கம்பேர் பண்ணா b squared equal to 3 வருது, a squared equal to 10 வருது. a வேல்யூ என்னது? root 10. இப்ப அடுத்து நாம என்ன கண்டுபிடிக்கணும்? என்ன டைப் ஆஃப் கோணை கண்டுபிடிச்சாச்சு? எலிப்ஸ் வந்து நமக்கு x axisல இருக்கும்னு கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? சென்டர் கண்டுபிடிக்கணும். இப்ப क्वेश्चनல பாத்தீங்கன்னா x squared y squared அப்படிதான் இருக்கு. x minus h whole squared y minus k whole squared அந்த ஃபார்முலா இல்ல. அப்ப என்ன அர்த்தம்? h to k வேல்யூ 0 வரதா மட்டும்தான் ஸ்ட்ரைட்டா x squared y squared வரும் இல்லையா? அதனால h k 0. அப்ப 0 0 தான் சென்டர் எடுத்துக்கறோம். அடுத்து வெர்டிசஸ் ஃபோக்கஸ் கண்டுபிடிக்கலாம். ஃபோக்கஸ் என்னது? இது வந்து y axis குறியது. அப்ப 0, plus or minus ae எழுதணும். e கண்டுபிடிக்கிறதுக்கு b squared equal to a squared into 1 minus e squared ஃபார்முலா யூஸ் பண்றோம். சோ 3 is equal to 10 into 1 minus e squared. அப்ப 3/10 equal to 1 minus e squared. e squared left hand side வருது, 3/10 right hand side போயிருது. So e squared is equal to 1 minus 3/10. அப்ப LCM எடுத்தனா 10 minus 3/10. அப்ப e squared வந்துட்டு 7/10. e வந்துட்டு square root of 7/10. இப்ப நமக்கு focus க்கு ae வேணும் இல்லையா? a value வந்து root 10 into root 7 by root 10 தான் e value. root 10 cancel ஆயிரும். So ae value வந்து root 7. அப்ப ஃபோக்கஸ் s என்னது? 0, plus ae. அப்ப plus root 7. s dash வந்து 0, minus ae. அப்ப 0, minus root 7. அப்ப ஃபோக்கஸ் என்னது? 0, plus or minus root 7. ஃபோக்கஸ் என்னது? Plus or minus root 7. ஓகேவா? அடுத்து நம்ம வெர்டிசஸ் கண்டுபிடிக்க போறோம். வெர்டிசஸ் கண்டுபிடிக்க ஃபார்முலா என்னது? 0, a. இப்ப இதெல்லாம் எப்படி ஃபார்முலா எழுதுறோம் அப்படின்னா, ஏன்னா சென்டர் வந்து 0, 0 அதனாலதான். ஓகேவா? அப்ப 0, plus or minus aன்றது 0, plus or minus root 10. இதான் வந்து வெர்டிசஸ் a dash. ஓகேவா? இப்ப அடுத்து டிரெக்டரிஸ் கண்டுபிடிக்கணும். இந்த எலிப்ஸ் எங்க இருக்கு? y ஆக்சிஸ்ல நீட்டமா இருக்கு இல்லையா? இப்ப y is equal to plus or minus a by e யூஸ் பண்ணோம். இப்ப plus or minus a என்னது? root 10 by e என்னது? root 7 by root 10. அப்ப ரூட் 10 வந்து நியூமினேட்டர் போயிடும். சோ பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் 10 இன்டு ரூட் 10 பை ரூட் 7. அப்ப பிளஸ் ஆர் மைனஸ் 10 பை ரூட் 7 ஈக்குவல் டு y. இதான் வந்து ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ். ஓகேவா? அப்ப டைப் ஆஃப் கோணை கண்டுபிடிச்சிட்டோம். சென்டர், ஃபோக்கஸ், அப்புறம் வெர்டெக்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்து நம்ம டைரக்ட்ரிக்ஸோட ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சாச்சு. புரியுதா? இப்ப அடுத்த க்வெஸ்சன் போலாமா? இப்ப அடுத்து 5th க்வெஸ்சன்ல 3rd சப்டிவிஷன் போலாம். x squared by 25 minus y squared by 144 equal to 1 கொடுத்திருக்காங்க. இங்கே நம்ம என்ன டைப் ஆஃப் கோணை கண்டுபிடிக்கிறதுக்கு b squared minus 4ac யூஸ் பண்றோம். a வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x squared, அப்ப 1/25. b வந்து xy கோஎஃபிஷியன்ட், அப்ப 0. c வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் y squared, அதனால 1/144. அப்ப b squared minus 4ac போட்டோம்னா 0 minus 4 into 1/25 into minus 1/144. அப்ப 0 plus 4 into 1/25 into 144 ஆகுது. அப்ப நமக்கு greater than 0 value வந்துருது. இப்போ b squared minus 4ac value greater than 0 வருதா, அந்த கோணிக்கு என்னது? ஹைப்பர்போலா. புரியுதா? அந்த கோணிக்கு என்னது? ஹைப்பர்போலா. ஓகேவா?
இப்ப அடுத்து நம்ம என்ன பண்ணோம் ஜெனரல் ஈக்குவேஷன் ஆஃப் ஹைபர்போலா எழுதி சென்டர் வெர்டெக்ஸ் ஃபோக்கஸ் எல்லாம் ஒவ்வொண்ணா கண்டுபிடிக்கணும் ஜெனரல் ஈக்குவேஷன் ஆஃப் ஹைபர்போலா என்னது x ஸ்கொயர் / a ஸ்கொயர் minus y squared by b squared equal to 1 x squared by a squared minus y squared by b squared equal to 1 inga a square value vandu 25 b squared value vandu 144 seriya appa a squared vandu b squared da ad kammiya irukke okay va so 144 is greater than 25 ipo adutha nama inda general equation vandute a squared vandu 25 nu eduna b வந்து என்ன b ஸ்கொயர் வந்து 144 அப்ப a வேல்யூ என்னது 5 இப்போ சென்டர் பாத்தீங்கன்னா x - h ஹோல் ஸ்கொயர் y - k ஹோல் ஸ்கொயர் அந்த மாதிரி எதுவுமே இல்ல क्वेश्चनல இல்லையா அப்ப என்ன அர்த்தம் h உம் k உம் 0, 0 வா இருந்திருக்குன்னு அர்த்தம் கரெக்ட்டா அப்ப சென்டர் என்னது 0, 0 அடுத்து நம்ம ஃபோக்கஸ் கண்டுபிடிக்கலாம் ஓகேவா ஃபோக்கஸ் ஃபார்முலா என்னது பிளஸ் ஆர் மைனஸ் ae, 0 இல்லையா plus or minus ae, 0 இங்க a தெரியும் e தெரியாது அதுக்கு b square equal to a square into இது hyperbola அதனால e squared minus 1 formula யூஸ் பண்றோம் b squared வந்து 144 that is equal to a squared வந்து 25 into e squared minus 1 அப்ப 144 by 25 minus 1 left hand side போயிடும் so plus 1 equal to e squared LCM எடுத்தோம்னா 144 plus 25 by 25 equal to e squared அப்ப e squared வந்து 169 by 25 அப்ப e value என்னது 13 by 5 இங்க ஃபோக்கஸ் நம்ம ae வேணும் a value வந்து 5 இல்லையா a squared 25 னா a வந்து 5 அப்ப 5 into e வந்து 13 by 5 5 5 கேன்சல் ஆயிடும் ae value வந்து 13 ஃபோக்கஸ் வந்து பிளஸ் ஆர் மைனஸ் ae, 0 இல்லையா அப்ப பிளஸ் ஆர் மைனஸ் 13, 0 தான் ஃபோக்கஸ் அடுத்து வெர்டிசஸ் கண்டுபிடிக்கணும் வெர்டிசஸ் ஃபார்முலா என்னது பிளஸ் ஆர் மைனஸ் ஏ கமா ஜீரோ அப்ப பிளஸ் ஆர் மைனஸ் 5, 0 இது எல்லாமே வந்துட்டு சென்டர் 0, 0 இருந்தா மட்டும்தான் பாசிபிள் அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா இல்லனா வேற மாதிரி கால்குலேட் பண்ணணும் ஓகே இப்ப டைரக்ட்ரிக்ஸ் பாத்தீங்கன்னா இது எக்ஸ் அச்சுல தான் இருக்குது இந்த ஹைபர்போலா அதனால பிளஸ் ஆர் மைனஸ் ஏ பை இ அப்ப எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் 5 டிவைடட் பை 13 பை 5 கீழே இருக்க 5 நியூமரேட்டர் போயிடும் பிளஸ் ஆர் மைனஸ் 5 இன்டு 5 வந்து 25 பை 13 அப்ப x is equal to plus or minus 25 by 13 வந்துட்டு டைரக்ட்ரிக்ஸ் ஓட ஈக்குவேஷன் புரியுதா சோ நம்ம டைப் ஆஃப் கோனிக் சென்டர் வெர்டிசஸ் டைரக்ட்ரிக்ஸ் ஃபோக்கஸ் எல்லாமே கண்டுபிடிச்சாச்சு இப்போ அடுத்து லாஸ்ட் சப் டிவிஷன் போலாம் y squared by 16 minus x squared by 9 equal to 1 அப்படிங்கற ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க இது ஃபர்ஸ்ட் என்ன டைப் ஆஃப் கோனிக் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம b squared minus 4ac ஃபார்முலா அப்ளை பண்ணுவோம் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x squared வந்து a அப்ப -1/9 b வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் xy இங்க x ஸ்கொயர் டம் இல்ல அப்ப 0 c வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் y ஸ்கொயர் அப்ப 1/16 இப்ப b ஸ்கொயர் -4ac ல 0 -4 into -1/9 into 1/16 அப்ப 4 உம் 16 உம் கேன்சல் ஆயிடும் அப்ப +1/36 வரும் +1/36ன்றது கிரேட்டர் தென் 0 அப்ப இந்த கோனிக் வந்து ஒரு ஹைபர்போலா இந்த கோனிக் வந்து ஒரு hyperbola ஆனா என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க y squared by 16 தான் முன்னாடி இருக்கு அப்ப என்ன அர்த்தம் hyperbola வந்து y axisல இருக்குன்னு அர்த்தம் சரியா இப்ப சென்டர் வந்து இங்க நம்ம 0, 0 கண்ண மூடி சொல்லலாம் ஏன்னா மேல வந்து x minus h y minus k அந்த டம்ல இல்ல இல்லையா அதனால h, k கண்டிப்பா 0 வா தான் இருந்திருக்கணும் இல்லையா அப்ப சென்டர் வந்து 0, 0 ஓகேவா அடுத்து ஃபோக்கஸ் கண்டுபிடிக்கலாம் இப்ப ஜெனரல் ஈக்குவேஷன் ஹைபர்போலா எழுதிக்கலாம் y squared by a squared minus x squared by b squared equal to 1 இதான் வந்துட்டு நமக்கு y axisல இருக்க ஹைபர்போலாவோட ஜெனரல் ஈக்குவேஷன் இப்ப கம்பேர் பண்ணா a squared வந்து 16 a வந்து 4 b squared வந்து 9 ஓகேவா இப்ப அடுத்து ஃபோக்கஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு என்ன வேணும் ae, 0 இல்லையா ஃபோக்கஸ் வந்து பிளஸ் ஆர் மைனஸ் ae, 0 அப்ப e வேணும் அதுக்கு நம்ம எப்ப யூஸ் பண்ற ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் b squared equal to a squared into இது ஹைப்பர்போலா சோ e squared minus 1 அப்ப 9 equal to 16 into e squared minus 1 அப்ப 9 by 16 minus 1 left hand side வந்துரும் சோ plus 1 equal to e squared LCM எடுத்தோம்னா 9 plus 16 by 16 equal to e squared அப்ப 25 by 16 equal to e squared அப்ப e value என்னது 5 by 4 ஆனா ஃபோக்கஸ் நமக்கு ஏ இ வேணும் ஏ வந்து 4 4 இன்டூ 5 பை 4 4 கேன்சல் ஆயிரும் ஏஇ வேல்யூ வந்து 5
प्लस आर माइनस एमा जीरो प्लस आर माइनस फाइव कमा जीरो फोकस वर्टेक्स फॉर्मूला प्लस आर माइनस एमा जीरो प्लस आर माइनस फोर कमा जीरो पॉसिबल सेंटर वंदे जीरो कमा जीरो मट्टना पॉसिबल ओकेवा அடுத்து டைரக்டரிஸ் கண்டுபிடிக்கணும் இது வந்து y ஆக்சிஸ்ல இருக்கிற எலிப்ஸ் இல்லையா அப்ப y is equal to plus or minus a by e எழுதணும் that is equal to plus or minus 4 divided by e என்னது 5 by 4 கீழ இருக்க 4 நியூமரேட்டருக்கு போயிரும் so plus or minus 4 into 4 16 by 5 equal to y y is equal to plus or minus 16 by 5 தான் என்னது டைரக்டரிஸோட ஈக்குவேஷன் so என்ன டைப் ஆஃப் கோணம் கண்டுபிடிச்சிட்டோம் சென்டர் கண்டுபிடிச்சிருக்கோம் फोकस डायरेक्ट्रिक्स எல்லாமே கண்டுபிடிச்சாச்சு புரியதா இதா டவுட் இருக்குதா இதா டவுட் இருந்தனா கீழ கமெண்ட் பண்ணுங்க நான் கண்டிப்பா கிளியர் பண்றேன் உங்க எல்லாரையும் நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன் till then signing off பர்வீனா ரமேஷ் bye bye